ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அகேன். இன்னைக்கு லெசன்ல நம்ம ஒரு 5 சிம்பிள் தமிழ் சென்டென்சஸை ப்ராப்பராக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது மூலமாக நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லெசனை பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அசையாம நில்லு, அவ்வளோதான். அசையாம நில்லு. நம்ம சின்ன வயசில் கூட கேம் விளையாடுறப்ப ஸ்டாச்சு, ஃப்ரீஸ் இந்த மாதிரி சொல்லி நம்ம விளையாடிருப்போம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலாக நம்ம சொல்ல வரோம்னா, அப்படியே நில்லு, அசையாத அப்படின்றது தான் நம்ம அர்த்தம். பட் அதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் ஃப்ரீஸ்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கு ஆக்சுவலாக எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அசையாம அப்படின்னா வித்தவுட் ஷேக்கிங், நில்லு அப்படின்னா ஸ்டாண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அது தவறு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா அசையாம நில்லு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சில பேர் இதில் ஸ்டில்ன்ற வேர்டுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ எஸ் கரெக்ட், ஸ்டில்ன்ற வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஃபோட்டோ அப்படின்றத வந்து அது குறிக்கும். ஸோ ஸ்டில் அப்படின்னா இன்னுமோ அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. பட் இந்த இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா அசையாம நில்லுன்னு அர்த்தம். ஸோ மிச்சதெல்லாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். காண்ட் யூ ஸ்டாண்ட் ஸ்டில் ஃபார் அ மொமெண்ட், ஒரு நிமிஷம் உன்னால வந்து அசையாம நிக்க முடியாதா? When dogs bark at you, stand still and look away. நாய் உங்களை பார்த்து குலைச்சதுன்னா அசையாம நின்னு அது கண்ணில் பார்க்காம வேற இடத்துல பாருங்க, அது வந்து காம் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாயங்காலத்துல பூ பறிக்காத, சாயங்காலத்துல பூ பறிக்காத. நான் அப்படி சொன்னாதான் வந்து ஆக்சுவலா நிறைய பூ சாயங்காலத்துல தான் பறிப்போம். ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷில் வரும்ன்றதை பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து டோன்ட் பிக் ஃப்ளார்ஸ் இன் தி ஈவினிங். ஒரு சில பேருக்கு வந்து பிளக்குன்ற ஆன்சர் கூட வந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்குக்கும் பிளக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. ஸோ பிக் அப்படின்னா ஜென்டிலா உங்கள் ஃபிங்கர்ஸ் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து பிக். பொதுவாக ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிக் தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ பிளக் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்த ஃபோர்ஸாக வந்து பிடுங்கிறது. நம்ம எந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு பிடுங்க மாட்டோம். ஸோ ஜென்ரலாக நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா டோன்ட் பிக் ஃப்ளார்ஸ், இப்படி தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் டோன்ட் பிக் ஃப்ளார்ஸ் இன் தி ஈவினிங். இதில் பிக்ன்ற வேர்டுன்றது ஒரு வெர்பு, ஓகே? ஸோ இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து பிக்ட், பிக் பிக்ட். ஸோ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஐ பிக் ஃப்ளார்ஸ் ஃப்ரம் மை கார்டன் எவ்ரி டே. நான் தினமும் என்னோட தோட்டத்திலிருந்து பூ பறிப்பேன். ஷி ஹேண்ட் பிக் தீஸ் ரோசஸ் ஃபார் யூ. அவ கையால் இந்த ரோசஸ் எல்லாம் உனக்கு பறிச்சு வச்சிருக்கா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நாட்டுப்பற்று உடையவன், அவன் நாட்டுப்பற்று உடையவன். இதுக்கான ஆன்சர் வந்து he is patriotic. So actually patriotism அப்படிங்கற வேர்ட்ல இருந்து வர வேர்ட் தான் patriotic அப்படிங்கிறது. actually நீங்க ரெண்டு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். So ஒன்னு வந்து patriotic னு சொல்லலாம், இல்ல patriotic எப்படி வேணா நீங்க சொல்லலாம். So இது உங்க விருப்பம். So he is patriotic அப்படினா அவன் நாட்டுப்பற்று உடையவன் அப்படின அர்த்தம். சரி, இப்போ இந்த வேர்ட் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். We sing patriotic songs on Independence Day. சுதந்திர தினம் அன்னைக்கு நாங்கள் நாட்டுப்பட்டு பாடல்கள் வந்து பாடுவோம். It is our patriotic duty to keep India clean. இது இந்தியாவை கிளீனாக வச்சுக்கிறது நம்மளுடைய நாட்டுப்பற்று சம்மந்தப்பட்ட ஒரு கடமை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி கைஸ். செடிக்கு தண்ணி ஊத்து, அவ்வளோதான். செடிக்கு தண்ணி ஊத்து. ஸோ பொதுவாக ஊத்துறதுக்கு அப்படின்னா சில பேர் இங்கிலீஷில் போர் அப்படின்ற வேர்ட் வந்து எடுத்துப்பாங்க. போர் வாட்டர் டு த பிளான்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வந்துருந்ததுன்னா தட் இஸ் ஓகே. பட் இதை விட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா வாட்டர் த பிளான்ஸ், அவ்வளோதான். செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னா வாட்டர் த பிளான்ஸ். பொதுவாக வாட்டர்ன்றது நவுன், பட் இந்த இடத்துல வாட்டர்ன்ற வேர்ட் வந்து வெர்பை ஆக்ட் பண்ணுது. வாட்டர் அப்படின்னா என்னன்னா தண்ணி ஊற்றுதல் அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது. ஸோ இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து இந்த இடத்துல வாட்டர்டு. ஸோ வாட்டர் அப்படின்ற வேர்டை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து வெர்பா ஆக்ட் பண்ண போகுது. ஐ வாட்டர் மை பிளான்ஸ் எவ்ரி டே. நான் தினமும் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவேன். வாட்டரிங் பிளான்ஸ் இஸ் மை ஃபேவரட் பாஸ்ட் டைம். செடிக்கு தண்ணி ஊற்றுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாஸ்ட் டைம். பாஸ்ட் டைம் அப்படின்னா போர் அடிக்காமல் பண்ணுற ஒரு விஷயம்.
So guys, next sentence enna paakalam. Last sentence idha. இலையுதிர் காலத்தில் மரங்கள் அதன் இலைகளை உதிர்க்கும். Let me repeat. இலையுதிர் காலத்தில் மரங்கள் அதன் இலைகளை உதிர்க்கும். So இந்த sentence நீங்க எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, trees shed their leaves in autumn. Trees shed their leaves in autumn. இந்த இடத்துல autumn அப்படிங்கிறது இலையுதிர் காலத்தை குறிக்குது. Shed அப்படினா உதிர்க்கும் அப்படிங்கற மீனிங் வந்து தரும். So இதை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Okay, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Trees shed their leaves to survive. Survive அப்படினா உயிர் பிழைக்கிறதுக்காக, மரங்கள் உயிர் பிழைக்கிறதுக்காக அதன் இலைகளை உதிர்க்கும். Trees shedding leaves is a beautiful sight to see. மரங்கள் அதன் இலைகளை உதிர்க்கிறது ஒரு அழகான விஷயம் பார்க்கிறதுக்கு. So இன்னைக்கு லெசன் டெஃபினட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ரெண்டு மூணு புது வார்த்தையாவது நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. முக்கியமான விஷயம் அப்படின்னா, அப்படியே பார்த்துட்டு நீங்க இந்த லெசனை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் லெசனுக்கு போனீங்க அப்படின்னா அதுல எதுவும் நீங்க கத்துக்க முடியாது. நம்ம சொல்ற பேர்ட்ஸ் வச்சு நீங்களா வீட்டுல சில சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்ப ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல ஒன்னு ரெண்டாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க பேசும்போது ரொம்ப அழகா பேசலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த லெசனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. ஏன்னா எவ்ரிடே நான் லெசன் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த லெசனும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. I'll catch you soon in my next lesson. Thank you. Bye-bye.